சார் சார் இந்த வீட்டுக்கு வந்துட்டேன் சார். இந்த பேசிட்டு கூப்பிடுறேன் சார். பெரியசாமி எங்க பெரியசாமி எங்க போயிட்டான்? யாரு நீங்க? அவரை வாடாப்படான் பேசுறீங்க? பைக் வாங்கினியல்ல, அது லோன் கொடுத்த பைத்தியக்காரன் நான் தான். உங்களுக்கு என்ன என்னடி ரோசம் வருது? புள்ளைய மட்டும் சரியா பத்தே தெரியுது, பணத்தை சரியா கட்ட முடியாதோ? சார் சார் சத்தம் போட்டு பேசுறீங்க சார். அக்கு பக்கத்துல வீடெல்லாம் இருக்கு, ரொம்ப அசிங்கமாயிரும். உள்ள வந்து உட்காருங்க சார், இப்போ வந்துருவாங்க. பாக்கட்டுமே, பார்த்தா என்ன? போன் பண்ணா போன் எடுக்கிறது இல்ல, மூணு மாசம் பெண்டிங் இருக்கு. எங்க போயிருக்கான் புருஷன்? ஆனா கடைக்கு பால் வாங்க போயிருக்காங்க, இப்போ வந்துருவாங்க. உள்ள வந்து உட்காருங்க, பேசிக்கலாம். ஏன் ஒன்ட்ட இல்ல? என்னடி அழுகுற? இப்ப கூட பாரு, போன் பண்ணா அவன் புருஷன் போன் எடுக்க மாட்டான். என்னமா என்ன பிரச்சனை? ஒண்ணு இல்லனா. இவன் யாரு? இன்னொரு புருஷனா? இப்ப சொல்லுமா என்ன பிரச்சனை? ஒண்ணு இல்லனா, கொரோனா லாக் டவுன்னால வேலையும் இல்ல சம்பளமும் இல்ல, அதனால தான கட்ட முடியல. ஆனா இவர் பேசுற பேச்ச கேட்டா செத்துறலாம் போல இருக்குனா. சரி நான் பாத்துக்கிறேன், நீ போமா. உள்ள போ. மோடா நீ. பாசு கட்டலனா மனுஷனா மனுஷனா கூட மதிக்க மாட்டீங்களாடா? இதே உன் பொண்டாண்டிக்கிட்டே இந்த மாதிரி பேசுறதா சும்மா விட்டுருப்பீங்களாடா? காசை மதிக்க தெரிஞ்ச உங்களுக்கு மனசுன்னு ஏண்டா மதிக்க தெரியல? டியூவு இஎம்ஐ வசூலுங்கிற பேரில் கந்து வட்டி பண்ணிட்டு இருக்கீங்களாடா நீங்க? ஆமாம், நீ எத்தனாவது படிச்சிருக்க? நான் சொல்கிறேன், நீ பத்தாவது கூட படிச்சிருக்க மாட்டேன். ஐயோக்கிய பைய பொறுக்கி பயலெல்லாம் வேலையில் சேர்த்துக்கிட்டு என்னடா நீங்கள் பெரிய மயிறு ஃபைனான்ஸ் கம்பெனி நடத்துறீங்க? நீ கல்ட்ற கல்ட்டுக்கு உனக்கு ஐடி கார்டு வெங்காயம் வேற. எங்கேயோ காஷ்மீரில் பாதிக்கப்பட்ட ஒரு பொண்ணுக்காக குரல் கொடுக்க முடிஞ்ச நம்மளால் நம்ம வீட்டுக்கு பக்கத்தில் ஒரு பொண்ணு பாதிக்கப்பட்டிருக்கா, அதுக்காக ஏன் நம்மளால் வந்து குரல் கொடுக்க முடியல? உங்களெல்லாம் பார்க்கும்போது கோபப்படுறதா திட்டதான்னு கூட தெரியல. தப்பு பண்ணுற அவனுக்கே அவ்வளோ தைரியம் இருக்கும் பொழுது அந்த தைரியமும் துணிச்சலும் நம்மக்கிட்டே இல்லாமல் போச்சு. உங்களை மாதிரி இருக்கிற அம்மாக்களை பார்த்து நான் கேட்குறேன், அடுத்தவன் பிரச்சனைக்கு ஏண்டா போகிறன்னு கேட்டு அவனுக்குள்ளே இருக்கக்கூடிய தைரியம் கொஞ்சம் கூட இல்லாமல் போச்சு. அதனால தான் அவன் தன்னோட பிரச்சனையை கூட சரி பண்ணுற அளவுக்கு தைரியம் இல்லாமல் அவன் தற்கொலை பண்ணிக்கிறான். பசங்களையே இப்படி வளர்க்குற நீங்கள் பொண்ணுங்களை சொல்லவா வேணும்? இனிமேலாவது நம்மளை மாதிரி ஆளுங்களுக்கு பிரச்சனைனா தயவு செஞ்சு சொல்கிறேன், ஒதுங்கி நின்று வேடிக்கை பார்க்காதீங்க, ஓடி வந்து உதவி பண்ணுங்கய்யா. சூரிய கிரகணத்து அன்னைக்கு பிரியாணி திங்கிற உங்களை மாதிரி ஆளுங்களுக்கு மனுஷனையும் மதிக்க தெரியாது, மதத்தையும் மதிக்க தெரியாது. காசுக்காக என்ன வேணாலும் பண்ணுற கூட்டம்டா நீங்க. முதல்ல மனுஷனா மனுஷனா மதிங்கடா. நமக்குள்ள இருந்த கடவுள் நம்பிக்கை என்னைக்கு வந்து குறைஞ்சு போச்சோ அன்னைக்கே எல்லாமே முடிஞ்சு போச்சு. இன்னும் கூட நமக்கெல்லாம் தட்டி கேட்க தைரியம் வரலன்னா நம்மளாம் இந்த மண்ணுக்கு மேலே வாழ்றதுல தகுதியே இல்லாதவங்கடா. சார் வணக்கம் சார்.